வந்து நம்ம வெஜ்ஜி சாண்ட்விச் ரெடி பண்ண போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு சின்ன கேப்சிகம் பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இதில் சேர்த்துடலாம். கோஸ் அது வந்து இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கொஞ்சமாக ஒரு கப்பு சேர்த்துடலாம். ஒரு தக்காளி, ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். ஒரு வெங்காயம், வெங்காயமும் அந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு சின்ன கேரட்டு, பெருசாக இருந்தோன்னா பாதி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன கேரட் எடுத்துருக்கேன். அது இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிங்கன்னு வைங்களா, அது வாயில் கடிபடும். இது வந்து லைட்டாக துருவிருக்கேன். இந்த பெரிய துருவல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு லைட்டாக துருவுனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வாயில் கொஞ்சம் பெருசாக கடிபடாது. இதையும் இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அது இதில் சேர்த்துடலாம். வந்து இது வந்து காஞ்ச மிளகாவை வந்து மிக்சியில் போட்டு கொர கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இது கடையிலையும் கிடைக்கும், தேவைப்பட்டால் கடையில் வாங்கிக்கோங்க. நான் வந்து மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி இலை ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட இப்படி சேர்த்துடலாம். இது வந்து மயோனீஸ் கிரீம். நான் வந்து இது ஒரு கப் எடுத்திருக்கேன். இது எல்லா கடைகள்லையும் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. சூப்பர் மார்க்கெட்டில் மெயினாக கிடைக்கும். இது கிடைக்கல, கிடைக்காத பட்சத்தில் ஃப்ரெஷ் கிரீம் யூஸ் பண்ணிக்கோங்க, அது கூட நல்லா தான் இருக்கும். இது ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா காய்கறி அந்த மயோனீஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமாக இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. க்ரீம் காணாத பட்சத்தில் கொஞ்சம் க்ரீம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் சேர்ப்பேன், எனக்கு இது காணலை. இந்த மாதிரி பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு உப்புலாம் செக் பண்ணிவிட்டு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெட் எடுத்துக்கோங்க. நான் வந்து மில்க் ப்ரெட் எடுத்துருக்கேன். இதில் வந்து இப்போ நம்ம மயோனீஸ் எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம், அதை வந்து இதில் அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா எடுத்து வச்சுருக்கதில் எல்லாத்துலேயுமே இப்படி அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்லேயும் இப்படி தடவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெட்டில் எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து இதிலருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்படி ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி மத்தியில் வச்சு எல்லா இடமும் வர்ற மாதிரி இப்படி அப்ளை பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் வரணும். இதில் வந்து க்ரீம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நல்லாயிருக்கும். அது கீட்டில் இலவும் போது என்ன ஆயிரும்னா நம்மளுக்கு வடிஞ்ச மாதிரி அப்படி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் க்ரீம் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இதை வந்து இப்படி இந்த மாதிரி மூடி லைட்டாக இப்படி மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. வந்து ஒரு கடாயை, ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சுருக்கேன், கேஸ் ஆன் பண்ணி. அதில் வந்து கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் பட்டர் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா இலகட்டு. இப்போ வந்து நல்லா இலகிட்டு பார்த்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வச்சுருக்க ப்ரெட்டை அதில் சேர்த்துடலாம். இந்த பட்டர் கூட, பட்டர் இல்லைன்னா பரவாயில்ல உங்களுக்கு, நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மேலேயும் லைட்டாக இந்த மாதிரி லேஸாக பட்டர் வச்சு இப்படி இது பண்ணி விட்டுருங்க. தீயை வந்து நல்லா மிதமான தீயில் வச்சுக்கோங்க. கருகி போயிட்டுனா டேஸ்ட்டே மாறிடும். இதப்போ லைட்டாக மாற்றி போடலாம். ரெண்டு சைடும் நைஸாக மாற்றி மாற்றி போட்டு வேக வச்சுக்கலாம். தீயை வந்து ரொம்ப மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஒரு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ்ஜி சாண்ட்விச் ரெடி. இது வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்கன் சாண்ட்விச் போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.